தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. பாலியல் வன்முறை மட்டும் இல்லாமல் கழுத்தில் இந்த தைராய்டு எல்லாம் அறுந்து போற அளவுக்கு வச்சு அழுத்தி சோற்றில் வைத்து மோதி தரையில் வைத்து மோதி இது வரைக்கும் மேல் வரைக்கும் வந்து ஆடையால மறைக்கப்பட்டு இதுக்கு கீழே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கிடைக்கிறது அந்த உடம்பு. யாராவது தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொம்பளை வந்து அவுத்து போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்குமா? இது என்ன ஒரு அராஜகமான ஒரு இது? முதல் முதல்ல போலீஸ் வந்து அவளுடைய பெற்றோர்களுக்கு கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, உங்கள் பெண் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். ஆமா, மருத்துவமனை நிர்வாகம் அப்படிதான் சொல்லியிருக்கு. மருத்துவமனை நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, இதுல பிரஷர் அதிகமாகி அவரை வந்து அந்த பிரின்சிபலை வந்து அந்த சஞ்சய் கோஷா அவர் வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்ன போது, அவர் ரிசைன் பண்ண அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள அவரை வந்து இதை விட பெரிய நேஷனல் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை பிரின்சிபாலாக வந்து எங்கள் மம்தாவுடைய அரசு அப்பாயின்மெண்ட் போடுது, அவர் போய் ஜாயின் பண்ணிடுறார். 4 மணி நேரம் இங்கே ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கணும்? ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் குற்றம் சாட்டப்படலைன்னா கூட குற்றத்திற்கு தார்மீக பொறுப்புடையவர். ஒரு முதலமைச்சர் அவருக்கு பின்னால் இல்லாமல் இது நடந்திருக்க சாத்தியமே இல்லை. பெண் உறுப்பை வந்து குடைவது குத்துவது சேதப்படுத்துவது அப்படின்னா, ஒன்று வந்து அவன் வந்து மனோநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும், இல்லை ஏதாவது வன்மம் இருக்கணும். 4 பேருடைய விந்து அடையாளம் அதில் இருக்குன்னு திடீர்னு நம்ம மம்தா வந்து திடீர்னு அவங்க ஒரு 200 பேர் 300 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் வந்து அவங்க என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி மருத்துவர்களுக்கு வந்து ஆதரவாக அவர் போராட்டம் பண்ணாங்க. என்னங்க இது அர்த்தம் இல்லாமல் இருக்கு? இந்த ஆட்சிக்கு தார்மீக பொறுப்பு குற்றவாளி நீங்க தான். நீங்க நடவடிக்கை ஒண்ணு எடுங்க, இல்ல எடுக்க முடியலன்னா பதவி விலகிட்டு போயிட்டே இருங்க. லேபர் மினிஸ்டர், தொழில் அமைச்சர் அவர் நிர்மல் மோஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸ் உடைய, அவருடைய மகன். இந்த குற்றத்தை செய்த அந்த 3-4 பேருடைய விந்து இருக்கிறதா சொல்றாங்கல்ல, அப்ப 3-4 பேர் இருந்தார்கள் என்று, அந்த 3-4 பேர் இவர்களா என்று தெரியவில்லை, ஆனால் இவர்கள் தான் என்று சில தகவல்கள், உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் சொல்கின்றன. இதுக்கு கூட இருந்தவர் வந்து ஆர்ஷியன் அலம், ஷாபாஸ் கான், குலாம் அசம் என்ற 3. ஸோ 3+2=5, கிட்டத்தட்ட 6 பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போ அதே திரிணாமுல் காங்கிரஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கமிஷனர் காவல்துறை ஆணையரை கைது செய்ய வேண்டும்னு பேசியிருக்காரு. இதை விட வேற என்ன வேண்டும்? ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி இந்த கற்பழிப்பு கொலை இதில் வந்து நடந்த விஷயங்கள், ஏன்னா ஆணையர் வந்து முதலில் இருந்தே இதை மறைப்பதற்கும் இதை மடைமாற்றுவதற்கும் தான் முயன்றிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ நீங்கள் அவரை கஸ்டடியில் எடுங்க. யாரை? கமிஷனர் ஆஃப் போலீஸை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் உண்மை தெரியும்னு அதே கட்சியை சேர்ந்த சுகேந்து ராயின் ரேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்த உடனே, இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, எந்த கமிஷனர் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவரே வந்து இவரை விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கிறாரு. இந்த அமைச்சர்களுடைய மகன் அல்லது எம்எல்ஏ மகன் இவர்களுடைய அந்த அவர் பங்கு இருக்கிறது என்று தெரிந்து மம்தா அவர்கள் நிச்சயமாக மறைத்தது அப்படின்னு வந்தால் மம்தா அரசு கலைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் மம்தாவின் கையில் இரத்தக்கரைகள் படிந்திருக்கின்றன. முதல்வர் மம்தா என்று அழைப்பதற்கு பதிலாக இரத்த காட்டேரி மம்தா என்று நான் வந்து தைரியமாக சொல்லுவேன். வேணா திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து என் பேரில் வழக்கு போட்டுக்கோ. இரத்த காட்டேரி மம்தா. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனர், இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், இப்போ மேற்கு வங்காளத்தில் கொல்கத்தா
அங்கே ஆர்ஜிக்கர் அப்படின்ற மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ நாடு முழுவதுமே மருத்துவர்கள்லாம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சம்பவத்திலோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இப்போ நிலைப்பாட்டில் இருக்குது? அதாவது இந்த சம்பவம் வந்து மிகவும் ஒரு கோரமான முன்னால் நிர்பயான ஒரு வழக்கு டெல்லியில் வந்தது. இப்போ கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய பெயர் வேறு, அதுக்காக வந்து சில அபயான்னு சொல்கிறாங்க, தேவின்னு சும்மா ஒரு புனைப்பெயர் வச்சு இந்த பெண்ணுடைய இயற்பெயரை சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. இயற்பெயர் எதுவாக இருந்தாலும் முக்கியம் இல்லை. 31 வயது, ஒரு முதுகலை பயிலும் ஒரு டாக்டர், 3 நாள் டியூட்டி கண்டினியூஸாக பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் இந்த 3 நாள் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்குற ஒரு பெண் டாக்டர், நர்ஸாக இருக்கட்டும் அவங்க டாக்டராக இருக்கட்டும், பெண்கள் இவர்களுக்கு தனியாக படுப்பதற்கு ஒரு ஒரு அறை, ஒரு ஓய்வறை கிடையாது. இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஓய்வறை கிடையாது. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் கழிவறையும் மற்றவர்களோடு பொதுவாக வரக்கூடிய, அதாவது நோயாளிகள், நோயாளிகளை கூட வருபவர்கள் அவங்களுக்கு என்னவோ அதான். இப்போ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுக்கு தனியாக, மேனேஜருக்கு தனியான்னு வச்சுருப்பாங்க. ஒரு அரசியல்வாதியோட இதில் போனீங்கன்னா, அமைச்சரோட இதுக்கு போனீங்கன்னா, அமைச்சர் தனியாக ஒரு அவருக்குன்னு ஒரு டாய்லெட், பாக்கி எல்லாருக்கும் வேறு. இது இது எல்லா இடத்துலையும் ஒரு விஐபி மாதிரி முக்கியத்துவர்களுக்கு, அந்த தலைமை வகிப்பவர்களுக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பெண்களுக்கு அந்த ஸ்டாஃப் வரைக்கும் தனியாக வைக்கலாம். இப்போ எத்தனையோ கம்பெனியில் இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் கூட மாணவ மாணவிகளுக்கு தனியாக வந்து, நான் ஒரு பள்ளிக்கூடம் வந்து கும்போணம் அருகில் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு 12 வருஷம் முன்னால் கட்டி கொடுத்தேன். அப்போ டாய்லெட்டே இல்லாமல் பெண் குழந்தைகள் வந்து வெளியில் வந்து தெருவில் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு அவலம். அதை பார்த்துட்டு என்னுடைய மனைவி பார்த்துட்டு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து கட்டி கொடுத்தேன் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு, 12-13 வருஷம் இருக்கும். கட்டி கொடுக்கும்போது நான் சொன்னால் வந்து டாய்லெட் கட்டி கொடுக்கணும். டாய்லெட் கட்டும்போது மாணவ மாணவர்களுக்கு தனியாக, மாணவிகளுக்கு தனியாக, வாத்தியார்களுக்கு தனியாக, இதில் ஒன்றோட ஒன்று இப்படி என்று. இதை வந்து நானாக செய்து கொடுத்தது. எதுக்காக சொல்கிறேன்னா, இது நான் தான் வந்து உலகத்திலேயே செஞ்சேன் அப்படின்னு சொல்லலை. இப்படி செய்வது தான் நியாயம், இதுதான் வந்து முறையானது, இது சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் வந்து கழிவறையும் அந்த மாதிரி இல்லை. ஓய்வறை 3 நாள் கண்டினியூஸ் டியூட்டி பார்க்குறவங்க ஒரு நைட்டில் ஒரு 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ படுக்க வேணாமா, தூங்க வேணாமா? உடம்பு தானே அது, மனித உடம்பு தானே, அதுவும் ஒரு பெண்ணுனா. அது 4வது மாடியில் ஒரு செமினார் ஹாலில் போய் அந்த அம்மா வந்து அங்கே வரிசையாக சேர் போட்டிருக்கு, அதில் ஏறி படுக்குது. இப்போ அந்த குற்றவாளி என்று அடையாளப்படுத்தப்படுவார், அவர் குற்றவாளியா இல்லையான்னு தெரியல. அவர் ராய், ஆமாம், அந்த சஞ்சய் ராய் வந்து அவர் வந்து போலீஸ் ஹெல்ப்பர். ஆமாம், அதாவது அவர் காவல்துறையை சேர்ந்தவர் இல்லை, காவல்துறைக்கு எடுபடி உதவி செய்பவர். அவர் கல்கட்டா தன்னா வாலண்டியர்னு சொல்லுவோம். அவர் வந்து கல்கட்டா காப் அப்படின்னு ஒரு பிளாக் டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அந்த ஐசியூ வரைக்கும் சர்வசாதாரணமாக எந்த வித ஒரு அடையாள அட்டை, காவல்துறை அடையாள அட்டையோ மருத்துவமனை அடையாள அட்டையோ இல்லாமல் அவர் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எப்படி வந்தார் அவர்? ரெண்டாவது, அந்த இரவில் இந்த அவருக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால், இரவில் வந்து நார்மலாக நீங்கள் கூட எந்த ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், 9 மணிக்கு மேலே உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், யாரையாவது பேஷண்ட்டை பார்க்கணும்னு சொன்னால் 5லேருந்து 6 மணிக்கு வரைக்கும் வாங்க, இல்லை வந்து நீங்கள் அந்த ஒரு எஸ்கார்ட் பாஸ் வச்சுருக்கணும் பேஷண்ட்டோட கூட. இது இல்லாமல் விடமாட்டான். பொதுவான ஒரு மருத்துவமனைக்கான விதிமுறைகள். இந்த விதிமுறையில் 9 மணிக்கு அப்புறம் நைட் வந்து அவர் எப்படி வந்து மேலே வந்தார்? வந்தவருக்கு இந்த அம்மா வந்து அட்டன் பண்ண ஐசியு மற்ற இடங்கள்லாம் வேறு பகுதி, 3வது மாடி, 2வது மாடி, ஏதோ ஒரு மாடி, 4வது மாடியில் செமினார் ஹால் இருக்குது, இந்த ஒரு ஹால் ஆடிட்டோரியம் மாதிரி, அதில் போய் இவங்க படுத்திருக்காங்கங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அவர் ஏன் அங்கே ஒரு ஒரு ரூமாக போய் ஒரு ஒரு பூட்டி இருக்கிற ரூமாக, அது சாத்தி இருக்கிற ரூமாக திறந்து பார்த்தாரா, அவருக்கு எப்படி தெரிஞ்சுது? இதெல்லாம் கேள்விகள். அந்த பகுதி சிசிடிவி எல்லாமே வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறது அதை விட ஆச்சரியமான விஷயம். அந்த செமினார் ஹாலில் சிசிடிவி வேலை செய்யலை, அதுக்கு போகிற வழியில் இருக்கிற சிசிடிவி வேலை செய்யலை. அவர் எப்போ எப்படி எந்த வழியாக வந்து மேலே வந்தார், யார் அவரை விட்டாங்க, எந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் அதுக்கு ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிசிடிவிகளில் தான் சில சாட்சிகளை, ஆதாரங்களை கொடுக்கும். இதெல்லாம் வேலை செய்யலை. ஸோ இதில் நடந்தது. அவர் வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணை வந்து கோரப்படுத்தி, கற்பழிப்பது மட்டுமல்லாமல், பாலியல் வன்முறை மட்டும் இல்லாமல், கழுத்தில் இந்த தைராய்டு எல்லாம் அருந்து போகிற அளவுக்கு வச்சு அழுத்தி, சுவற்றில் வைத்து மோதி, தரையில் வைத்து மோதி, அந்த பெண் வந்து முதல்ல போலீஸ் வந்து அவளுடைய பெற்றோர்களுக்கு கூப்பிட்டு சொன்னது என்னென்னா, உங்கள் பெண் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். ஆமாம், மருத்துவமனை நிர்வாகம் அப்படி தான் சொல்லியிருக்கு. மருத்துவமனை நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, உங்கள் பெண் தற்கொலை செய்து கொண்டு விட்டார்னு அவங்க பெற்றோருக்கு சொல்லியிருக்கு.
அந்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இதுவரைக்கும் மேல் வரைக்கும் வந்து ஆடையால் மறைக்கப்பட்டு இதுக்கு கீழே ஆடை இல்லாமல் நிர்வாணமாக கிடைக்கிறது அந்த உடம்பு. யாராவது தற்கொலை பண்ணிக்கிற ஒரு பொம்பளை வந்து அவுத்து போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்குமா? இது என்ன ஒரு அராஜகமான ஒரு இது? இதை போய் தற்கொலைன்னு எப்படி சொன்னார்கள்? எதை வைத்து முடிவு செய்தார்கள்? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதில் ப்ரெஷர் அதிகமாகி அவரை வந்து அந்த பிரின்சிபலை வந்து அந்த சஞ்சய் கோஷா அவரை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொன்ன போது அவர் ரிசைன் பண்ண அடுத்த 4 மணி நேரத்துக்குள்ள அவரை வந்து இதை விட பெரிய நேஷனல் மெடிக்கல் காலேஜில் வந்து அவரை பிரின்சிபலாக வந்து எங்கள் மம்தாவுடைய அரசு அப்பாயின்மெண்ட் போடுது அவர் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. சந்தீப் கோஷ் போய் ஜாயின் பண்ணுறாரு 4 மணி நேரம். இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறாருன்னா அவருக்கு எவ்வளவு பவர் இருக்கணும்? அரசாங்கம் அவருக்கு பின்னால் இல்லாமல், ஒரு முதலமைச்சர் அவருக்கு பின்னால் இல்லாமல் இது நடந்திருக்க சாத்தியமே இல்லை. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் குற்றம் சாட்டப்படலைன்னா கூட குற்றத்திற்கு தார்மீக பொறுப்புடையவர். ரெண்டாவது இன்னொன்று என்ன கேள்வி வருது, இப்படி ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு பேர் தற்கொலையாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம், ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு மரணம் நடந்திருக்கிறது, பாலியல் வன்முறை நடந்திருக்கிறது, ஏங்க பின்னால் இடுப்பு கீழே துணியே இல்லாமல் ஒரு பொம்பளை கிடக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் டாக்டர்னா அது பாலியல் வன்முறை இல்லாமல் என்ன? அப்போ என்ன பண்ணணும்? காலேஜுடைய பிரின்சிபல் என்ற முறையில் அவரல்லவோ முதலில் வந்து காவல்துறையை காண்டாக்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு இல்லை புகார் கொடுத்துருக்க வேண்டும். அவர் கடைசி வரை கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் இப்போ ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது நிகழ்ந்தால் 6 மணி நேரத்திற்குள் கொண்டு வரணும்னு இது இப்போ இதுக்கப்புறம் அந்த இதுதான். அப்போது அவருடைய அந்த இது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு இதில் இருக்குது. இதை வந்து ஏன் வந்து அதே மாதிரி காவல்துறை ஆணையர், கல்கத்தாவின் காவல்துறை ஆணையர் அந்த குடும்பத்தை வந்து தொடர்பு கொண்டு இதை பெரிதுபடுத்த வேண்டாம், எது கற்பழித்து கோரமான முறையில் ரொம்ப அவருடைய பிறப்புறப்பிலே வந்து எப்படி நிர்பயாவில் வந்து சில சேதங்கள், சில கூர்மையான ஆயுதங்கள் வைத்து சேதங்கள் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வன்மத்துடன் செய்யப்பட்டது. ஒரு இந்த என்ன சொல்கிறது, செக்ஸு ஆபாச அந்த தாகத்தை தீர்த்து கொள்பவன் வந்து அதோடு நிறுத்திக்குவான். அதை தாண்டி வந்து பெண் உறுப்பை வந்து குடைவது, குத்துவது, சேதப்படுத்துவது அப்படின்னா ஒன்று வந்து அவன் வந்து மனோநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும், இல்லை ஏதாவது வன்மம் இருக்கணும், பழிவாங்கும் வன்மம். இதில் அதனால தான் சௌகரியமாக கிட்டத்தட்ட ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தனை பிடிச்சி இவன்தான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் சொல்லப்படுவது அப்படின்னு இப்போ வர தகவல்கள், இன்னும் அந்த தகவல்கள் வந்து இப்போ காவல்துறை ஏற்றுக்கொள்ள அதாவது ஒற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் வந்து எல்லாத்துலேயும் வந்துடுச்சு 4 பேருடைய விந்து அடையாளம் அதில் இருக்குன்னு. இப்போ 4 பேர்னா என்ன, கேங் ரேப். அப்போ மற்ற 3 பேர் யார்? இதில் வந்து சிபிஐக்கு வந்து எனக்கு கொடுப்பது வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து கொடுக்கறதுக்கு தயார், ஆனால் இப்போது தேவையில்லை நாங்களே எல்லாம் விசாரிப்போம். நாங்கள் உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு. அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வந்து நைட்டில் வந்து இது பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. இரவுகளுக்கு வந்து இரவுகளை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியிருக்கு, என்ன நடக்குமோன்னு, நர்ஸாக இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி இப்படின்னு வந்து போராட்டம் பண்ணும்போது மாணவர்களும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. மாணவர்கள்னால் மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம், இல்லை மற்ற மாணவர்களாக இருக்கலாம். இப்போ திடீர்னு 1000 பேர் இவங்களுக்கு மாணவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மருத்துவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு அந்த இடத்துல உள்ளே பூந்து அந்த காலேஜில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்றான். முக்கியமாக அவன் எங்கே போய் உடைக்கிறான், 3வது 4வது மாடியில் போய் தான் உடைக்கிறான். 4வது மாடியில் தான் கொலை நடந்திருக்கிறது, 3வது மாடியில் தான் ரேப் நடந்திருக்கிறது. அதான் ரேப்பு நடந்து அப்புறம் தூக்கிட்டு போய் அங்கே ஆக ஏதோ ஒரு இடத்துல ரேப்பு, இன்னொரு இடத்துல கொலை, ஒரு இதை ஒட்டி எல்லா இடத்தையும் உடைச்சி எல்லா விதமான ஆதாரங்களையும் சேதப்படுத்துகிறார்கள். இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து இதை வந்து போலி காவல் அதாவது கல்கத்தா காவல்துறை வந்து பார்த்து கொண்டு நிற்கிறது. 1000 பேர் உள்ளே போகிறான்னா உடனே வந்து இப்போ வந்து போராட்டக்காரர்களை வந்து இந்த மோகன் பேகன் அதாவது ஃபுட்பால் மேட்ச்சு இந்தியா பாகிஸ்தானுக்கு உள்ள கிரிக்கெட் வந்தால் எவ்வளோ கும்பல் வருமோ, எவ்வளோ ஒரு உஷ்ணமான சூழ்நிலை வருமோ, அது மாதிரி கல்கட்டாவில் எப்போவுமே மோகன் பேகன் என்ற அந்த ஒரு டீமுக்கும் ஈஸ்ட் பெங்கால் டீமுக்கும் இந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே இவங்க 2 பேரும் ஃபுட்பால் மேட்ச்னால் அங்கே கலாட்டா இல்லாமே இருக்காது, எப்படியும் அடிதடி போலீஸ் லத்தி சார்ஜ் வரைக்கும் வரும் நார்மல் கோர்ட்ஸ்லேயே. இப்படி ஒரு அங்கே 2 டீமுமே வங்காள டீம் தான், ஆனால் அது ரொம்ப
இந்த இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் மோதுறாங்கன்னா 60,000-70,000 சீட் அந்த ஆடிட்டர் அந்த இதில் வந்து மைதானத்தில்னா ஒரு சீட்டு கூட காலியாக இருக்காது. அப்படிப்பட்ட மேட்சை வந்து எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இந்த சமயத்தில்னு இப்போது அந்த இது இந்த சம்பவத்துக்கு பிறகு முந்தானத்து வந்து கல்லத்தா ஆணைய அவங்க காவல்துறை வந்து அந்த மேட்சை ரத்து பண்ணிடுது. அவ்வளவு பேரும் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இந்த இந்த என்ன அதில் தமாஷ்னா இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த ஈஸ்ட் பேகன் அந்த சாரி மோகன் பேகன் அந்த ஈஸ்ட் பெங்கால் இவங்க எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க ரசிகர்கள். நாங்கள் ஃபுட்பாலில் அடிச்சுப்போம் ரத்த கலரி பண்ணிப்போம், ஆனால் எங்கள் மாநிலத்தின் ஒரு மகள் இப்படி கோரப்படுத்தி இருப்பதை வந்து அரசு வந்து சரியாக செயல்படவில்லை, இது எதையோ மறைக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ பேரும் கலாட்டா பண்ணுறான் பாருங்க. இவங்க பேரில் லத்தி சார்ஜ் பண்ணாங்க இந்த மம்தாவுடைய அரசு. அங்கே மருத்துவமனையில் விட்டுட்டு இவங்க மேலே மருத்துவமனையில் இல்லை அவங்க டாக்டர் கூட வந்த மாணவர்கள் மருத்துவர்கள் தான் உள்ளே போய் கலாட்டா பண்ணாங்க இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு யாராவது ஒரு வாதத்திற்கு சொன்னால் சில மருத்துவர்களையும் காவல்துறையையும் அந்த கூட்டம் தாக்கி இருக்கிறது கழியால். மருத்துவர்களுக்கு ஆதரவாக வருபவர்கள் மருத்துவர்களை எதற்காக தாக்கப் போகிறார்கள்? அவங்களுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் பண்ண வரேன். அப்போ இந்த போராட்டத்தை பயன்படுத்தி அங்கே உள்ள ஏன்னா அப்போ தான் சிபிஐயில் கொடுத்துருக்கு ஆதாரம் இல்லை. இதற்கு முன்னாலேயே அங்கே உள்ள காவல்துறை கல்கத்தா காவல்துறை மாநில காவல்துறை விசாரிக்கும் போதே எந்த இடத்தில் குற்றம் நடந்ததோ அதிலிருந்து ஒரு 30 மீட்டர் அதாவது ஒரு 100 அடிக்குள்ள சுமாராக அந்த இடத்துல வந்து ஒரு இடம் வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இத்தனை நடந்த பிறகு இவ்வளவு வந்து வெளியில் விளம்பரம் இதுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சம்பவத்துக்கு வந்த பிறகு அதை இடிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் சிசிடிவி டேமேஜ் ஆயிருக்கு. மிச்சம் ஒன்று ஏதாவது ஒரு 10 இடத்துல வந்து மிச்சம் இருந்ததுனால் இந்த கூட்டம் உள்ளே வந்தது இந்த கூட்டம் வந்து அந்த சிசிடிவி எல்லாத்தையும் கரெக்டாக வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்போ சிபிஐ விசாரிக்கும் போது ஆதாரங்கள் இருக்கக்கூடாது கிடைக்கக்கூடாது என்பதாக தெரிகிறது. இப்போ அந்த கூட்டத்தில் வந்து எடுத்து சிபிஐ மற்ற இவங்கள்லாம் வந்து அதில் வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்பொழுது அதில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த பல தொண்டர்கள் இருப்பது தெரிய வருகிறது. எது இந்த வந்து தாக்கி ஆதாரங்களை அழித்த கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த பல தொண்டர்கள் இருப்பதை ஆண்கள் பெண்கள் இருப்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இப்போ சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது. சிபிஐயால் எவ்வளவு தூரம் விசாரிக்க முடியும் ஏன்னா ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு தூரம் விசாரிக்க முடியும்னு தெரியல. இதில் ஒரு பெரிய ஜோக்கு காமெடி என்னென்னா மற்றவரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க திடீர்னு நம்ம மம்தா வந்து திடீர்னு அவங்க ஒரு 200-300 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் வந்து அவங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி மருத்துவர்களுக்கு வந்து ஆதரவாக அவர் போராட்டம் பண்ணுறாங்க. என்னங்க இது அர்த்தம் இல்லாமல் இருக்கு. நடந்ததே உங்களுடைய ஆட்சியில தான் இந்த ஆட்சிக்கு தார்மீக பொறுப்பு குற்றவாளி நீங்க தான். இவங்க தான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வேற காவல்துறை உள்துறை அமைச்சர் இவங்க தான் முதலமைச்சர் இவங்க தான். இது எப்படி இருக்குன்னா ஹெல்த் மினிஸ்டர் வந்து மம்தா பானர்ஜி வந்து ஹோம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜிக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒரு புகார் அனுப்பிச்சு ஹோம் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜிக்கு வந்து இந்த புகாரை ஃபார்வேர்ட் பண்ணி சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி வந்து ரோட்டில் இறங்கி நாங்கள் மருத்துவர்களுக்கு ஆதரவாக பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு யார்? நீங்கள் தான் அரசு. நீங்கள் நடவடிக்கை ஒன்று எடுங்க, இல்லை எடுக்க முடியலன்னா பதவி விலகிட்டு போயிட்டே இருங்க. ஒரு ஜனாதிபதி ஆட்சியோ கவர்னர் ஆட்சியோ வரட்டும். இப்போ சும்மா வந்து இந்த சரி இவங்க வந்தாங்கல்ல இவங்களுடைய போராட்டத்தில் லத்தி சார்ஜ் நடந்ததா? நடக்கலை. உண்மையாக நம்ம அந்த ஃபுட்பால் மேட்சும் போது ஏன்னா அந்த ஃபுட்பால் மேட்சும் போது 60,000 பேருங்கிறது அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேர் அங்கே சேர்ந்துட்டான். ஆமாம், இந்த 10,000 பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். 10,000 பேர் சேர்ந்தாங்கன்னா உண்மையிலேயே போலீஸ்காரனாலேயே ஒரு ஸ்டேஜில் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு அந்த மாதிரி ஒரு பங்களாதேஷ் மாதிரி ஆகிடும். பங்களாதேஷில் வந்து அது எதனால் வந்துச்சோ அந்த கலவரம் வந்தபோது 150 போலீஸ்காரர்கள் வரைக்கும் வந்து காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 30 பேர் அதில் உயிரை விட்டிருக்கிறார்கள். அது வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. மீடியாவில் கொளுத்தியிருக்காங்க போலீஸ்காரனை பங்களாதேஷில். அதாவது இந்த மாப்புன்னு வந்துச்சுன்னா அது ரைட்டோ தப்போ அது அப்படி வந்துடும். அது நம்ம ரைட்டுன்னு சொல்லலை, பட் அப்படி வரக்கூடிய ஒரு அந்த வெறித்தன்மை வந்துடும். அதை மாதிரி ஒரு இதில் வந்திருக்க இவங்க வந்து மருத்துவர்களுக்கு ஆதரவாக பெண்களின் பாதுகாப்பை கோரி பெண்களின் பாதுகாப்பு யாரிடம் யார் கோருவது?
மத்திய அரசு மோடியா பொறுப்பு, மாநிலத்தில் உள்ள காவல்துறை யார் பொறுப்பு, மாநில முதலமைச்சர் பொறுப்பு, கால உள்துறை அமைச்சர் நீங்கள் தான். அதுவும் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஒழுங்காக நடக்கலை, அங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னா சுகாதாரத்துறை அமைச்சரும் மம்தா தான். இது நடந்திருக்கு. இப்பொழுது கசியும் ஒரு தகவல், கல்கத்தாவிலிருந்து சில நண்பர்கள் வந்து வலைதளத்திலும் அந்த தகவலை பார்த்தேன். நான் அதை செக் பண்ணுறதுக்காக கல்கத்தாவில் உள்ள சில நண்பர்களை கேட்டபொழுது அவர்கள் சொல்வது இந்த கதையே வேறு. அங்கே நிறைய விசாரிச்சிட்டிங்க? ஆமாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த ஆஸ்பத்திரியில் வந்து பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. என்ன மாதிரி முறைகேடுகள்னா, இந்த ஆர்கன் இது சொல்றது, அதாவது சேல்ஸ் டிராஃபிக், உடல் உறுப்பு திருடுறது, உடல் உறுப்பை வந்து திருடுது, உயிரோடு இருக்கிறவங்க கிட்டேருந்து திருடுது, செத்து போனவங்கிட்டேருந்து திருடி அதை அதிக விலைக்கு இன்னொரு பேஷண்ட்டுக்கு விற்று, இது ஒன்று. அதுக்கப்புறம் மருந்துகள் திருடு, வழக்கமாக நடக்கக்கூடியது ஆஸ்பத்திரியில் மருந்து வந்துச்சுன்னா ஒரு பகுதி தான் வந்து நோயாளிகளுக்கு போகும், ஒரு பகுதி ஃபார்மசிக்கெல்லாம் விற்றுருவாங்க ஏதோ ஒரு விலைக்கு. அதே மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டல், அதாவது இப்போ எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கக்கூடிய அந்த மாதிரி பெண்கள், இல்லை மயக்கத்தில் அரை மயக்கத்தில் அனஸ்தீசியா கொடுக்குறாங்க, மயக்கமாக இருக்குது, அந்த பெண்களை வந்து பயன்படுத்தி கொள்வது பாலியல் ரீதியாக. அவங்களுக்கு வந்து தாங்கள் பயன்படுத்தி கொண்டோமா இல்லையான்றதே புரியாமல் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே வலியாக இருக்கும், ஏன்னு தெரியாது, கண்ட இடத்துல வலிக்கும், ஆனால் என்ன நடந்ததுன்னு புரியாத அளவுக்கு அந்த அனஸ்தீஷியா. இப்படி பல குற்றங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சம்பந்தப்பட்ட பெண், இறந்து போன அந்த பெண், 2 மாதங்களாக தன்னோடு பணியாற்றுபவர்கள் சிலர் இதில் ஈடுபடுவதை வந்து தெரிந்து கொண்டார், அவருக்கு தெரிய வந்தது. இதில் அவர் அதிர்ச்சி அடைந்து அங்கங்கே போய் சூப்பரண்டு போய் சொன்னால் எனக்கு தெரியாது, அதுக்கு மேலே போய் சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு இந்த சஞ்சய் கோஷா, அவர் வந்து இந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷா அவர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா அவர் உடனே வந்து நேர்மையானவர், உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்று ஒரு நம்பிக்கை தானே, ஒரு தலைவர் அப்படின்னா முதல்வர் அப்படின்னா. இவங்களுக்கு என்ன தெரியலன்னா இதில் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது இல்லை அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது அவருக்கு தெரியவில்லை. இப்போ நார்மலாக என்ன நினைப்பாங்க, ஒரு தப்பு உங்கள் கூட இருக்கிறவன் தப்பு பண்ணுறான்னா நம்ம மேலிடத்துல போய் சொல்லுவோம்னா, மேலிடம் சொல்லி தான் அவன் அந்த தப்பே பண்ணுறான்னா நீங்கள் மேலிடத்துல போய் சொன்னால் நீங்களாக வந்து, அதாவது ஓஹோ இந்த பொண்ணிற்கு தெரிந்து விட்டதா அப்படின்னு வந்து இந்த பெண் வந்து இவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இது தன்னுடைய ஒரு சில பேர்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் வந்து இதை பெருசுப்படுத்திட போகிறேன் அப்படின்னு ப்ரெஸ்ஸில் நம்ம கொடுத்தா என்னன்னு ரகசியமாக தன்னுடைய நண்பர்கள் வெளியில் இருக்கிறவங்ககிட்ட சில பேர்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரும் அவசரப்படாதீங்க, என்ன என்ன ஆலோசனை சொன்னார்களோ தெரியாது. இது நடக்கும்பொழுது தான் இவர் எங்காவது இதை வெளிப்படுத்தி விட போகிறாரே, வெளிப்படுத்தினால் வந்து அங்கே உள்ள யாரோ 1-2 பணியாளர்கள் மட்டுமில்லை அந்த பிரின்சிபல் சந்தீப் கோஷ் அதை தாண்டி இன்னும் மேலே வந்து மாட்டிப்பாங்கன்னு அரசியல் தலையீடுகள் இருக்கோ. ஆமாம், இல்லை அங்கே தான் வர்றேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பனாக சொல்லப்படுவது சிபிஐ விசாரணையில் தான் அது உறுதிப்படுவோம், நமக்கு தெரியாது. இப்போ இது நமக்கு நம்ம சொல்ல போகிறது வந்து உறுதிப்படுத்தப்படாத பட முடியாத தகவல். ஏன்னு கேட்டால் வந்து ஆதாரங்களை கொடுன்னு மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டு வெஸ்ட் பெங்கால் ஆதார் சிபிஐயாலேயே அந்த ஆதாரத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா நமக்கு தெரியல. நமக்கு அது தெரிஞ்சால் நமக்கு ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. நமக்கிட்ட தகவல் அங்கே வந்து லேபர் மினிஸ்டர், தொழில் அமைச்சர் அவர் நிர்மல் மோஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், திரிணாமுல் காங்கிரஸுடைய, அவருடைய மகன். இந்த குற்றத்தை செய்த அந்த 3-4 பேருடைய விந்து இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல, அப்போ 3-4 பேர் இருந்தார்கள் என்று, அந்த 3-4 பேர் இவர்களா என்று தெரியவில்லை, ஆனால் இவர்கள்தான் என்று சில தகவல்கள், உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் சொல்கின்றன. அவர் ஒரு மந்திரி, அவர் பேர் நிர்மல் மோஜி, அவர் தொழில் அமைச்சர், அவருடைய மகன். அதுக்கப்புறம் வந்து சுபாதீப் சின்ஹா மகோபத்ரான்னு, சௌமன் மகோபத்ரான்னு அவர் வந்து ஏதோ ஒரு அமைச்சர், அவர் அதே அமைச்சரவையில் சௌமன் மகோபத்ரா ஒரு அமைச்சர், அவருடைய மகன் சுபாதீப் சின்ஹா மகோபத்ரா அவருடைய மகன். இதை தவிர ஒரு எம்எல்ஏ உடைய, அதே திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ உடைய மகன், இதுக்கு கூட இருந்தவர் வந்து ஆர்ஷியன் அலம், ஷாபாஸ் கான், குலாம் அசம் என்ற 3. ஸோ 3+2 5 கிட்டத்தட்ட 6 பேர் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் யாரோ ஒரு 3-4 பேர் வந்து கற்பழிப்பில் கொலையில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லை கற்பழிப்பில் ஒரு 2-3 பேரும் கொலை வேற யாராவது செஞ்சுருக்கலாம். கற்பழித்தவர்கள் வந்து விஐபியாக இருந்தால் போகும்போது 2 பேர் டேய்
போட்டு அமைக்க க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் ஆட்கள் கையாட்களாக இருக்கலாம். ஆக இவர்களுடைய பெயர்கள் வெளியே வந்திருக்கிறது, குறிப்பாக இரண்டு அமைச்சர் ஒரு எம்எல்ஏ, அதாவது ரெண்டு அமைச்சரின் மகன்கள் ஒரு எம்எல்ஏவின் மகன். இப்போ வந்து நீங்க வந்து இதுல வந்து என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து மமதா மீது நம்பிக்கை இல்லை, இந்த அரசு மீது நம்பிக்கை இல்லை, ஏன்னா முதல்ல வந்து தற்கொலைன்னு சொன்னாங்க, அது எப்படி கமிஷனர் சொன்னாரு, எப்படி காலேஜ் நிர்வாகம் சொல்லிச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த உடலை எரிக்க போகும்போது இடுகாட்டில் வந்து தகனம் செய்ய போகும்பொழுது ஏற்கனவே இரண்டு பிணங்கள் அங்கே வந்து எரிப்பதற்காக வரிசையில் நிற்கின்றன, நாங்கள் போனவுடனே அந்த ரெண்டு பிணத்தை ஒதுக்கி வைத்து விட்டு என்னுடைய மகள் பிணத்தை அவசர அவசரமாக எரித்தார்கள், எங்கிருந்தோ அவர்களுக்கு மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்தது, எதுக்காக இவங்க பிணத்தை முதல்ல, அதாவது வெளியில் தெரியறதுக்கு முன்னால் போஸ்ட்மார்ட்டம் ஃபர்தராக ரீபோஸ்ட்மார்ட்டம் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ ஏதாவது ஒரு உத்தரவிடலாம், அதற்கெல்லாம் முன்னால் எரிச்சிட்டா முடிஞ்சு போச்சு இல்லை, இப்படி எல்லாம் நடந்தது. எங்களிடம் பேரம் பேசப்பட்டது, பணபேரம் பேசப்பட்டது, இப்படிலாம் சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி வந்து பல அந்த சுகேந்திரு சுரேஷ் ராயோ என்மோ ரே அப்படின்னு ஒரு ராஜ்யசபா எம்பி, அதே திரிணாமுல் காங்கிரஸ், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கமிஷனர் காவல்துறை ஆணையரை கைது செய்ய வேண்டும்னு பேசியிருக்கார். இதை விட வேற என்ன வேணும், ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்பி இந்த கற்பழிப்பு கொலை இதில் வந்து நடந்த விஷயங்கள், ஏன்னா ஆணையர் வந்து முதலிலிருந்தே இதை மறைப்பதற்கும் இதை மடைமாற்றுவதற்கும் தான் முயன்றிருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ நீங்கள் அவரை கஸ்டடியில் எடுங்க, யாரை கமிஷனர் ஆஃப் போலீஸை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் உண்மை தெரியும்னு அதே கட்சியை சேர்ந்த சுகேந்து ராய்னு ரேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்த உடனே, இப்போ உடனே என்ன பண்ணுறாரு, எந்த கமிஷனர் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவரே வந்து இவரை விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கிறாரு. இது எங்கேயாவது ஒரு 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 எந்த நியாயத்திலேயாவது தார்மீகத்தில் வருமா? இந்த காவல் ஆணையர் அந்த எம்பியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரா? காவல் ஆணையர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவரை கஸ்டடியில் வச்சு விசாரிக்கணும், அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவர் தான் மறைக்கிறாருன்னு யார் சொல்கிறாங்க? எதிர்கட்சி எம்பி சொல்லலை, ஆளுங்கட்சி எம்பி சொல்கிறாரு. அவர் வந்து நீங்கள் விசாரணைக்கு வாங்கன்னு யார் கூப்பிட்றாரு? குற்றம் சாட்டப்படும் அந்த காவல் ஆணையர் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி ஒரு அராஜகம் எங்கேயாவது நடக்குமா? இதுதான் மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கிறது. இதில் வந்து நம்ம சொன்னதில் வந்து என்ன ஆதாரங்கள், என்ன வந்து அது அதில் உண்மை அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். இது உடனடியாக வந்து இந்த போராட்டம் பண்ண 40 டாக்டர்களை வந்து உடனடியாக வந்து இடமாற்றம் வேறு ஊருக்கு இந்த அம்மா தூக்கி அடித்து போட்டாங்க. உடனடியாக அதுக்கு மக்கள் மீடியா எதிர்ப்பு வந்தவுடனே மறுநாளே இரண்டு நாட்களிலேயே மறுபடியும் அந்த மாற்றல் உத்தரவை ரத்து செய்து விட்டார்கள். எதுக்காக இவ்வளவு சொல்கிறேன்னா, இவ்வளவு வந்து இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் சிபிஐ, என்னுடைய கணக்கில் அதாவது இந்த அமைச்சர்களுடைய மகன் அல்லது எம்எல்ஏ மகன் இவர்களுடைய அந்த அவர் பங்கு இருக்கிறது என்று தெரிந்து மம்தா அவர்கள் நிச்சயமாக மறைத்தது அப்படின்னு வந்தால் மம்தா அரசு கலைக்கப்பட வேண்டும். இதுவரை பாஜக அரசு மத்திய அரசு வந்து யாரையும் வந்து இது வரைக்கும் வந்து எந்த அரசையும் கலைத்ததில்லை. காங்கிரஸ் பீரியடில் வந்து 70 முறைக்கு மேல் வந்து அரசுகள் கலைக்கப்பட்டிருக்கின்றன, திமுக அரசு உட்பட. ஆனால் வந்து இவங்க வந்து இது வரைக்கும் பண்ணலை. அது வந்து அது இவர்களுடைய வகையான அரசியலில் அது வேண்டாம் என்று விட்டிருக்கலாம், அது காரணம் என்னென்னா இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் 300 பழைய ஆர்டிகிள் 356, ஏன்னா இப்போ ஏதோ சட்டம்லாம் மாறி இருக்கு, ஆனால் 356 அந்த கான்ஸ்டியூஷன் இது மாறலான்னு நினைக்கிறேன், அந்த 356 பயன்படுத்தி இது கலைப்பதற்கான முழு தகுதியும் பெற்ற ஒரு விஷயம். இதை வந்து மத்திய அரசு செய்யவில்லையானால் உச்ச நீதிமன்றம் ஓரளவுக்கு ஆதாரங்களை திரட்டிய பின், அவர்களுக்கு அந்த திருப்தி ஏற்பட்ட பின், இப்படி இப்படி நடந்திருக்கிறது என்று தெரிந்த பின் உச்ச நீதிமன்றமே வந்து இந்த அரசை கலைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒன்று ஆர்டிகிள் 356 இல்லை ஆர்டிகிள் 356 கலைச்சு அதை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி விட்டால் அதோடு, ஏனென்றால் மமதாவின் கையில் இரத்தக்கரைகள் படிந்திருக்கின்றன என்பது சந்தேகமாக இருக்கிறது, அநேகமாக உறுதிப்படலாமோ என்று தோன்றுகிறது. ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம வந்து
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா இறங்கி ஒரு அது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இதுக்கு நடுவில் வந்து அந்த இறந்து போன பெண்ணை பற்றி மோசமாக சில தகவல்களை பரப்புவதும் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய அந்த ஐடி விங்கில் வந்து பரப்புகிறாங்க. அது வந்து நைட் பெண்ணை பற்றி ஆமாம் 3 நாள் ஆஃபீஸில் நைட் டியூட்டி, அதாவது ஹாஸ்பத்திரியில் நைட் டியூட்டி பார்த்துருக்கு, ஆஸ்பத்திரியில் தான் இருந்திருக்கேன். அந்த பெண் வந்து நைட்டில் ஏன் வெளியில் நடமாடுது அடிக்கடி, இது வந்து எவ்வளவு அராஜகமான ஒரு இது இல்லையா, ஒரு பெண்ணை பற்றி இறந்து போன ஒரு பெண்ணை பற்றி இப்படி வந்து கிளப்பி. அப்படின்னா என்னென்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி டைப்பு, எவனோ ஏதோ பண்ணிட்டான், தரையில் மோதி செவுத்தில் மோதி அதை வந்து குற்றுயிரும் குலையரும் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ரேப் பண்ணி அதுக்கப்புறம் கொலை பண்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன? தவறான ஒரு கேரக்டராக இருந்தால் எப்படியோ நடந்துட்டு போயிருக்கலாமே. இப்படி வந்து ஒரு பெண் முதலமைச்சராக இருந்து கொண்டு மமதா செய்வது வந்து நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், இதை வந்து மம்தா, முதல்வர் மம்தா என்று அழைப்பதற்கு பதிலாக ரத்த காட்டேரி மம்தா என்று நான் வந்து தைரியமாக சொல்லுவேன். வேணா திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து என் பேரில் வழக்கு போட்டுட்டோம், ரத்த காட்டேரி மம்தா, கலைக்கப்பட வேண்டிய மேற்கு வங்காள ஆட்சி, இதுதான் என்னுடைய கருத்து. இது நடந்திருக்கு, இது நடக்கும்பொழுது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கும் வரவேண்டியிருக்கு. இல்லை சார், இதில் குறிப்பாக இந்த நமக்கு அந்த கருத்துக்களில் குற்றம் இந்த நடந்திருக்கு, ஆளுங்கட்சியின தரப்பு இருக்குது, ஈடுபாடு இருக்குன்றத குறிப்பாக அந்த பெண் இறந்ததுமே தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது ராஜினாமா செய்தவரை மீண்டும் பதவி கொடுத்துருக்காங்க, மூணாவது எந்த ஒரு ஆளுங்கட்சியின் எம்பி குற்றம் சாட்டினார காவல் ஆணையரோ அதே காவல் ஆணையர் அவரை விசாரிக்கிறாரு. இந்த குற்றங்களின் கோணங்களில் இன்னும் மாதிரி நடவடிக்கை சிபிஐ எடுக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு தெரிஞ்சு அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க, பட் அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் இடிச்சு விட்டு வந்துட்டாங்களே. இப்போ இந்த இடத்துல வந்து சிசிடிவி இருக்கு, அதை இடிச்சிட்டாங்க. இல்ல ஒரு செவரு இருக்கு, இந்த வழியா தான் அவர் போனாருன்னு அந்த செவரே இல்லை. இப்போ இந்த அதாவது கண்ணால் நீங்கள் ஒரு கொலையை பார்த்தால் கூட நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து அதை வந்து படிப்படியாக அது வந்து எப்படி நடந்து, அதனால தான் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் முத நாள் ஒரு குற்றம் நடந்து மறுநாளைக்கு ஆளை பிடிச்சிட்டான்னா கூட அவனை கூட்டு போய் நீ எப்படி பண்ணான்னு மறுபடியும் ஒரு தடவை நடித்து காண்பி என்று சொல்வார்கள். ஏன்னா அப்படி காண்பித்து அதை நிரூபித்தால்தான் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இல்லைங்க, அந்த ஆள் பார்த்தாருங்க, அரவிந்த் பார்த்தாருங்க, இவர் நிரஞ்சன் பார்த்தாருங்க, சுந்தரராமன் பார்த்தாருங்க அப்படின்னு ஆமாங்க நான் பார்த்தேங்கன்னா அது சாட்சி இல்லை, அது பத்தாது. அது ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் அது பத்தாது. இப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபிப்பதற்கு வழி இல்லாமல் இந்த சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கின்றன, ஆதாரங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, அழிக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கும்போது இது வந்து அதாவது இதை நிர்பயாவில் நடந்தது, இப்போ நிர்பயா நடந்த மாதிரியே இப்போ நேற்றுக்கு வந்து உத்தரகண்டில் நேற்று இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் உத்தரகண்டில் ஒரு பஸ்ஸு ஒரு பெண், அந்த பெண் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துருச்சு, ஓடி வந்து டெல்லி பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்குது. அது எங்கேயோ டேராடூன்னு என்னமோ சொந்த ஊர் உத்தரகண்டு தலைநகர்லேருந்து, அது ஏதோ ஒரு பஸ் ஏறி வீட்டில் ஏதோ கோச்சிக்கிட்டு ஏதோ ஒரு 22 வயசு பெண் அது வந்து வந்துருச்சு. இதை ஒரு அந்த பஸ்ஸு இதே மாதிரி தான் அந்த நிர்பயா மேட்டரில் நடந்த மாதிரி பஸ்ஸில் பார்த்தவன் எங்கே போனோன்னா, இல்லை நான் அதை வந்தேன்னு அங்கேருந்து இவங்க வந்து திருப்பி டெல்லியிலேருந்து டேராடூனுக்கு பஸ்ஸு, இது டெல்லி டேராடூன் வர தனியார் பஸ்ஸு, அதில் ஏற்றிக்கிட்டு வந்து பஸ்ஸில் வரும்போது 5 பேர் ஓட்டுநூறு கூட மாறி மாறி அந்த பெண்ணை கற்பழித்து கொலை நடந்திருக்கிறார், அல்லது அந்த பெண் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார், உத்தரகண்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி, தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி.